அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். குறிப்பா சென்னை வாசிகள் கடந்த ஒரு 3 நாளாக வெள்ளம் வந்து வாட்டி எடுத்த பொழுது சென்னை வாசிகள் எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பொதுமக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ கூடுமான அளவுக்கு பொருட்களை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் மழை வருது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு மழை பெய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாம். ஸோ பொருட்களையும் தண்ணீரையும் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபமாக ஒரு ஃபேஸ்புக் ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதில் வந்து விவேகானந்தரும் விலை மாதவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு அருமையான ஒரு கதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு காணொலி வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். அது என்னன்னா, விவேகானந்தர் வந்து ஜெய்ப்பூர் மகாராஜாவை சந்திக்கிறதுக்காண்டி அவரோட அரண்மனைக்கு சென்றிருக்காரு. அப்போ அவர் சென்ற அன்னைக்கு இரவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை வந்து அந்த மகாராஜா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாராம். அப்போ அந்த ஒரு விழால ஒரு விலை மாது அவங்கள வந்து குறிப்பா டான்ஸ் நாட்டியத்துக்காண்டி வந்து வரவழைச்சிருக்காரு. அந்த விலை மாது வந்து விவேகானந்தரோட ஒரு தீவிரமான ஒரு பக்தை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ விவேகானந்தர் இந்த ஜெய்ப்பூர் மகாராஜாவோட அரண்மனைக்கு வந்திருக்காங்கிறது தெரிஞ்சே விவேகானந்தரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த விலை மாது வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அந்த ஜெய்ப்பூர் மகாராஜா கிட்ட. அப்போ நேரம் உருண்டோடுது, சாயங்காலமாகுது. எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் டான்ஸ் பார்ட்டி உணவு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. விவேகானந்தரும் மகாராஜாவும் ரொம்ப நேரமாக பல விஷயங்களை பற்றி கலந்து உரையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விலை மாதமும் வந்து வந்துடுறாங்க. அப்போ விவேகானந்தர் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அவரோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இந்த ஒரு தருணத்தில் வந்து விவேகானந்தர் வந்து ஒரு துறவி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வீரத்துறவி விவேகானந்தர்னு சொல்லுவாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஹீஸ் எ செயின்ட், ஹீஸ் எ யோகி, அந்த ஒரு லெவலில் தான் அவரை நம்ம வச்சு பார்க்குறோம், துறவி. ஸோ ஒரு விலை மாது வந்து நம்மகிட்ட பேசுறதையோ இல்லை ஒரு விலை மாது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஞானம் சம்மந்தமாக எது சம்மந்தமாக பேசுறதையோ வந்து விவேகானந்தர் வந்து அதை வந்து விரும்பலை. ஏன்னா அவரோட வயசு வந்து அப்போ வெறும் 26. இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது விவேகானந்தரோட வயசு வந்து வெறும் 26. போதுமான அளவுக்கு மெச்சூரிட்டி அவருக்கு இல்லை. உடனே இந்த விலை மாது வந்து இவரை பார்த்து இவர்கிட்ட வந்து நெருங்கி ஒரு ஆசீர்வாதம் வாங்க வரும்போது விவேகானந்தர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பயந்து வந்து ஓடி போய் தன்னைத்தானே வந்து ஒரு ரூமுக்குள்ள பூட்டிக்கிறாரு. இது வந்து இந்த ஒரு அந்த பெண்ணை வந்து மிகவும் வந்து காயப்படுத்திடுச்சு. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆளை வந்து பார்க்க போகணும், ஒரு ஆள் மேல ரொம்ப ஒரு மதிப்பு வச்சு ஒரு பக்தி வச்சு ஒரு ஆளை பார்க்க போகணும்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம அவங்க கிட்ட போய் அவங்கள்ட்ட பேசுறது முற்படும் போது அவங்க ஓடி போய் ஒரு ரூம்களுக்கு கதை உடச்சிட்டாங்கன்னா அதை நமக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியும். இதே மாதிரி அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க விவேகானந்தரோட அந்த செய்கையினால. அப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் போய் கதவை தட்டுறாங்க. விவேகானந்தர் வந்து சத்தம் போட்டு, நான் வரமாட்டேன், வெளியெல்லாம் வர முடியாது, அந்த பெண்ணை போக சொல்லுங்க, அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. அவர் பயப்படுறாரு. ராஜா போய் கூப்பிடுறாரு. அப்போவும் ராஜாட்டே வந்து மூஞ்சி காட்டிடுறது விவேகானந்தர், நான் வர முடியாது, போயிட்டு வாங்க, அந்த பெண்ணை வந்து போக சொல்லுங்க, இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே கடைசியில் வந்து அந்த பெண்ணே வந்து அந்த கதவை தட்டி விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னையை பார்த்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய துறவி, நீங்கள் வந்து பெரிய ஒரு மகான், ஒரு யோகி அப்படின்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்களே என்னை பார்த்து வந்து இப்படி அருவறுத்து போகிறீங்களா இல்லை பயந்து ஓடுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு யோகி, ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட வந்து பேஷனேட்டாக நடந்துகிட்ருக்கலாம், அதனால் என்னையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அது வந்து நான் ஏற்படுத்தின பயம் கிடையாது, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நினச்சி பயந்துக்கிறீங்க. ஸோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பிரச்சனை என்கிட்ட இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குங்கிற மாதிரியா ஒரு பாடல் வரியில் பாடி விவேகானந்தருக்கு வந்து ஒரு அறிவை சூட்டுறாங்க அந்த ஒரு பெண்மணி.
இந்த பாடலை கேட்டவுடனே விவேகானந்தர் வந்து கதவை திறந்து வந்து அந்த பெண்ணிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னோடய அறிவுக்கு என்ன திறந்துட்டீங்க, நான் வந்து உங்களை பார்க்க வந்து பயந்து தான் வந்து நான் வந்து ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டேன், மற்றபடி உங்களை நான் அறுவருக்கெல்லாம் செய்யலை, என்னை ரொம்ப மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட காலை தொட்டு வணங்குறாராம் விவேகானந்தர். அதுக்கப்புறம் அவங்க கூட உட்கார்ந்து அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து இவரோட ஞானத்துக்கு எட்ட அளவுக்கு பதில் சொல்றாராம் சுவாமி விவேகானந்தர். இதை வந்து அவர் அவரோட சொந்த புத்தகத்திலே எழுதியிருக்காரு, ஐ லேர்ன்ட் அ கிரேட் லெசன் ஃப்ரம் த ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸே வந்து விவேகானந்தரோட புத்தகத்தில் நம்மளால பார்க்க முடியும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வெளியில இருக்கிற பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனையோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெளியில இல்லை, அந்த பிரச்சனைங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அப்படிங்கிறது இந்த ஒரு கதையில விவேகானந்தர் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ திஸ் இஸ் அ லைஃப் லெசன் ஃபார் விவேகானந்தர் அண்ட் லைஃப் லெசன் ஃபார் அஸ். இந்த இடத்துல இவர் படித்த இந்த வாழ்க்கை பாடத்தை தான் இவர் வெளிநாட்டில் போய் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ வெளிநாட்டில் வந்து இவருக்கு வந்து இவரோட தோற்றம், இவரோட வசீகரமான பேச்சு, இவரோட கம்பீரமான ஒரு உடை இதெல்லாம் பார்த்துட்டு பல பெண்கள் வந்து இவரை வந்து விரும்பியிருக்காங்க, இவர் அடையணும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன சலனம் கூட அவருக்கு வந்து ஏற்பட்டதே கிடையாது. காரணம் இந்த ஒரு இடத்துல அவர் இந்த பெண்ணிடம் படித்த அந்த ஒரு பாடம் தான். அதனால வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்டிக்கலாக நான் இன்றைக்கி படித்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் நண்பர்களே. ஸோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க, நல்லா தூங்குங்க, தொடர்ந்து பாசிட்டிவான ஆட்களோட சேருங்க, பாசிட்டிவானதே பேசுங்க, பாசிட்டிவானதே நடக்கும். நன்றி, வணக்கம்.